Assalamualaikum students. Exercise 6.1, question number 6. Prove by vector method that the area of the quadrilateral ABCD having the diagonal AC and BD is 1 by 2 modulus of AC vector cross BD vector. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ABCD ஒரு குவாட்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, அதனோட டயகனல் வந்து AC ஆகவும் BD ஆகவும் இருந்துச்சுன்னா இந்த குவாட்ரேட்டரோட ஏரியா வந்து 1/2 மாடுலஸ் ஆஃப் AC வெக்டார் கிராஸ் BD வெக்டார் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் கிடையாது, இது வெக்டார் ப்ராடக்ட். இன்ட்டு மாதிரி பண்ணுறது புள்ளிங்காக இருக்கும், இட்ஸ் கால ஸ்கேலார் ப்ராடக்ட். இன்ட்டு பண்ணுறது என்னது, இட்ஸ் கால வெக்டார் ப்ராடக்ட், இது கிராஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, என்ன பண்ண போறோம், நான் டயகிராம் வரைகிறேன். ஸோ இதுதான் குவாட்ரேட்டர். ஸோ குவாட்ரேட்டர் ABCD சரிங்களா, ஏ இது பி, இது சி, இது டி. ஸோ ஏபி ஏபிசிடி இஸ் குவாட்ரிலேட்டர், குவாட்ரிலேட்டர் சரிங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் பிடி, ஏசி அண்ட் பிடி ஆர் டயகனல், ஆர் டயகனல்ஸ் வந்து டயகனல் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஏசி அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் த பிடி டயகனல் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதனோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயகிராமில் சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இதை நான் ரெண்டு டயகிராம் இருக்குது, ஏசி ஒரு டயகனல், பிடி டயகனல். பிடி டயகனல் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டயகிராம் வந்து இதோட ஏரியா வந்து கரெக்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து குவாட்ரேட்டர் ஏபிசிடி தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஏபிசிடியோட குவாட்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏபிசியோடைய ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ஏசிடி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணினா நமக்கு தேவையான குவாட்ரேட்டர் ஏபிசியோட ஆன்சர் நமக்கு வந்துடும். அப்புறம் ஏரியா ட்ரையாங்கிளோட ஃபார்ம்னா என்ன சார் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்போ ட்ரையாங்கிள் பாருங்க, திஸ் கால்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி சரிங்களா. அப்போ நான் ஏலேருந்து பி பக்கம் வெக்டார் போடுறேன், ஏலேருந்து சி பக்கம் வெக்டார் போடுறேன். அப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 1/2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார், ஏ பி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார், ஏசி வெக்டார் சரிங்களா. அப்போ இதை நம்ம நோட்ஸ் எழுதிக்கணும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சின்ன என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். இதான் ஏரியா ட்ரையாங்கிள். அப்போ என்ன பண்ண போகிறேன், ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் எழுத பாருங்க. ஸோ ஏரியா ஆஃப் quadrilateral, area of quadrilateral ABCD equal to area of triangle ABC, area of triangle ABC plus area of triangle ACD. So ACD area C. சரிங்களா, அவ்வளோ ரெண்டுமே பண்ணா பண்ணுறோம் பாருங்க. ஸோ உங்க ஏலேருந்து பிஏ பகுர் வெக்டார் அண்ட் பிலேருந்து சிஏ பகுர் வெக்டார். ஸோ இதே மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலேருந்து டிஏ பகுர் வந்து இங்கே ஒரு வெக்டார் நோட் பண்ணிக்கீங்க. எப்படி எதாவது பார்த்தா இதோட ட்ரையாங்கிள் எழுதுவாங்க. ஸோ 1/2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஸோ ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் பிளஸ் அடுத்து இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் சரிங்களா, ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். அப்போ 1/2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் சரிங்களா, ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். இப்போ இதில் ரெண்டுமே காமனாக 1/2 1/2 வெளியிட்டுக்கிறேன். 1/2 வெளியிட்டுக்கிட்டீங்கன்னா கவனிங்க கேப்பிலா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார், ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் அண்ட் தி பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ரைட் பிளஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டினா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரும் சேமாக இருக்காது. எப்போ சேமாக இருக்குன்னா முன்னால் ஒரு நீங்கள் ஒரு மைனஸ் போட்டீங்கன்னா எப்படி மாதிரி நமக்கு வந்து சேமாக நமக்கு மாறிடும், மறந்துடக்கூடாது, சேமாக மாறும் ஓகேலா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னு கவனிச்சிங்கன்னா அங்கே வந்து ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் இருக்குது இல்லை, அப்போ இந்த ரெண்டு லொக்கேஷனையும் மாற்றப்படுறோம். ஏசி முன்னாலேயும் இந்த ஏபி பின்னாலேயும் மாறி போச்சுன்னா கண்டிப்பாக முன்னால் நம்ம ஒரு மைனஸ் வரும், மாடுலஸ் அப்படி கம்மி பண்ணிக்கலாம். பாருங்க 1/2 ஸோ மாடுலஸா, ஸோ மாடுலஸ் ஆக்சுவலாக எதுக்கு போடுறாங்கன்னா ஏரியா, ஏரியாங்கிறது நமக்கு எதில் வராது, நெகட்டிவ் வராது, அதனால மாடுலஸ் போட்டிருக்காங்க. நம்ம மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணலாம், மாடுலஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லொக்கேஷன் நம்பர் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக மைனஸ் வெளிவரும். மைனஸ் எப்படி எதுவும் பாருங்க, வாட்ஸ் ஆன்சர் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் நமக்கு கன்வெர்ட் ஆகும், மறந்துடக்கூடாது. ஸோ இது எப்படி எழுதிக்கிறேன், மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார்
சொல்றேன் சரிங்களா. அண்ட் தி சேம் டைம் வெக்டார் எப்படி போகுதுன்னா அதே ஏபி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏ அண்ட் சேம் டைம் பி. ஆனால் இப்படி போச்சுன்னா ஆப்போசிட்டா போச்சுன்னா அப்புறம் எப்படி சொல்லணும், பி ஏ வெக்டார் என்ன பேர் மைனஸ் ஏ வெக்டார்னு சொல்ல முடியும் சரிங்களா. அப்புறம் என்ன பண்றேன் அதை கவனிங்க, அப்ப ஏபி வெக்டார் ஈக்குவல் டு இந்த என்ன பண்றாங்க, ஸோ இது ஏபி இருக்கு இந்த ரெண்டு லொகேஷன் நீங்க மாத்தி போட்டீங்கன்னா பி ஏ வெக்டார் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு மைனஸ் மட்டும் வர மறந்துடக்கூடாது. அப்ப ஆக்சுவலா இந்த மைனஸை எலிமினேட் பண்ணா நம்ம இந்த ரெண்டு லொகேஷன் மாத்தினா பிளஸ் ஏபியா மாறும். அதே மாதிரி இங்க பாருங்க மைனஸ் ஏபி வெக்டார் இருக்குது, நான் பி முன்னாலையும் ஏ பின்னாலையும் மாற்ற இந்த மைனஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிடும். 1 by 2 minus of AC vector cross bracket எழுதணும் BA vector plus AD vector minus சரிங்களா. மறுபடியும் எழுதிக்கீங்க மைனஸ் AB vector equal to BA vector சரிங்களா. அந்த மைனஸ் வந்து ரிமூவ் ஆக காரணம் இந்த BAயும் Aயும் லொகேஷன் சேஞ்ச் பண்ணா நமக்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன பாசிட்டிவ் நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த டயகிராம் பாருங்க, இந்த டயகிராம்ல BA BD vector. அப்ப இந்த ரெண்டு வெக்டர் BD vector போட போறேன். 1 by 2 modulus of AC vector plus BD vector. சோ பாருங்க இதான் வேரி ஆஃப் தி குவாட்ரேட்டர் 1 by 2 AC vector plus BD vector. Hence rule. That's the result.